தூபுல்வன் துதித புனிதனவன் தூய மறைகளில் தலைவனவன் அவன் தூபுல்வன் துதித புனிதனவன் திருமலை அப்பனின் திருமணி அவதாரம் திருமலை அப்பனின் திருமணி அவதாரம் ஸ்ரீ வெங்கடேசதும்ய கண்டவதாரம் ராமானுஜ குரு திருவுருவம் ராமானுஜ குரு திருவுருவம் தமிழ் வேத தலைவன் மகிழ்மாறன் அருளாது புல்வன் துதித புனிதனவன் கலியுகம் தன்னில் அறிவெனும் தீபமாய் கலிகிரிபதி மனம் மகிழ்ந்திட பூமியில் திருவரங்கம் உயர் தேவனின் திருவடி போற்றிடும் தேசிகன் அவதாரம் அவன் வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோனே புகழ் பூதூரான் மனமுகப்போனே கஞ்ச திருமங்கை முகக்க வந்தோனே ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சன்னிதத்தாம் சதாகிருதி. இந்த கண்டாவதாரம் என்ற கனடாவதாரம் என்ற தலைப்பில் ஃபீட்பேக்னு ஒன்று கொடுக்க சொல்கிறா. அது எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும்னு தெரியல. எங்கே ஆரம்பிக்கணும்னா என்ன அடியேனை பொறுத்த வரைக்கும் ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ரியலி வே பேக் இன் 1960s. நான் இப்போது பிறக்க கூட இல்லை. என்னுடைய பிதாமகர் என்னோடய தாத்தா புதுக்கோட்டை ஏ சீனிவாஸ் ராகவன் சுவாமி வந்து நம்மளோட சம்பிரதாயத்துக்கு நிறைய எழுதியிருக்கார், பண்ணியிருக்கார். அவர் வந்து சுவாமி தேசிகனை பற்றி நிறைய காலக்ஷேபத்துலேயும் எங்கள் ஆற்றுலேயும் சொல்லிக் கொடுத்து, எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்து, அந்த மாதிரி வந்த ஞானம் தான் எனக்கு. ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது. அவர் வந்து இந்த கண்டாவதாரம்ன்ற தலைப்பில் அந்த காலத்திலேயே ஒன்று பண்ணியிருக்காருன்னா அதுவே பிரமிப்பான சமாச்சாரம் தான். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வெறும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமோ சவுத் இந்தியாவில் மட்டுமோ தெரியணும்னு இல்லாமல் இந்தியா பூரா இந்த சுவாமி தேசிகனான கண்டையை, ஸ்ரீ கண்டையை இந்தியா பூரா எடுத்துன்னு போயிருக்கார். டெல்லியில் போன மாதிரி, திருநெல்வேலியில் போன மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு வந்து அந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்கோம், அந்த குடும்பத்தில் வந்திருக்கோம், நமக்கும் ஏதாவது பண்ணணும் கற்றுக்கணுன்ற ஒரு ஆசை அங்கேருந்து வந்தது தான். நிறைய ரிவ்யூ ஃபீட்பேக்லலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம இவ்வளோ காலத்தை வந்து ரொம்ப வீணாக கழிச்சிட்டோன்று. அது ரொம்ப உண்மை. அது அப்பப்போ மைண்டில் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இந்த கோவிலில், கனடா திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலில் இந்த மாதிரி ஒரு கோஷ்டியோடு சேர்ந்து வார வாரம் தேசிக ஸ்தோத்திரங்களையும் தேசிக பிரபந்தங்களையும் சொல்கிறது வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அதாவது இந்த ரிவ்யூ ஃபீட்பேக்கை பற்றி சொல்லணுன்னா அதை சுவாமி தேசிகன்லேருந்து சொல்லணுமா, இல்லை பாஞ்சஜன்யம் ட்ரஸ்ட்லேருந்து சொல்லணுமா, ஏபிஎன் சுவாமி ட்ரஸ்ட்லேருந்து சொல்லணுமா, இல்லை இங்கே வாலண்டியர்ஸ் பண்ண கைங்கரத்துலேருந்து சொல்லணுமான்னு எங்கேன்னு சொல்லணும்னு தெரியல. சுவாமி தேசிகன் வந்து நம்மளோட இமேஜினேஷனுக்கெலாம் அப்பாற்பட்டவர். அவர் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு 3 மணி நேரத்தில் சொல்லணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து பல ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பல விதமாக நம்ம வந்து கொண்டு வந்து சேர்க்கணும். எல்லார்ட்டையும் நம்மளும் கற்றுக்கணும். இந்த கோவிலில் நம்ம வந்து 750வது திருநட்சத்திரத்து அன்னைக்கு அவருடைய ஃபோட்டோவை நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணணும். அடுத்தது இந்த கோவிலில் அவரோட விக்கிரகம் வரணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஒரு கோஷ்டின்னு திரண்டு வந்ததுக்கப்புறம் இந்த கண்டாவதாரம்ன்ற படம் வந்ததுன்னு கேட்ட உடனே ஒரு மனசில் ஒரு ஆசை, சரி நம்ம கோஷ்டியெல்லாம் சேர்ந்து படம் பார்க்கலாமே அப்படின்னு. ஒரு 25-30 பேருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்ச உடனே எல்லாரும் உடனே வந்து நம்ம பார்க்கலாம் சுவாமி, யார் வரலனாலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா. எங்களுக்கு என்னடா அண்ணா இந்த குளிரில் யார் எப்படி வருவான்னு தெரில. நேற்றுக்கு -24 இந்த ரிவ்யூவை இந்தியாவிலேருந்து பார்த்துட்டு இருக்க ஆளுக்கு அதோட இம்பேக்ட் தெரியும்னு நினைக்கிறேன். பிளாக் ஐஸ் அப்படின்னா கார் வந்து பிரேக் போட்டாலும் நிற்காது. அந்த மாதிரி டெம்பரேச்சரில் ஒரு 3-4 வாரம் முன்னாடி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு வென்யூவை ஃபிக்ஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது இஸ் நாட் அ சிம்பிள் டாஸ்க். எங்களை மாதிரி நான் ப்ரொஃபஷ்னல் பீப்புளுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இதையே ஈவெண்ட் மேனேஜராக பண்ணுறோம், அவளுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். பட் எங்களை மாதிரி கற்றுக்குட்டின்னு சொல்லலாமே, ரொம்ப இட்ஸ் நாட் வெரி ஈஸி. அது சொன்ன உடனே ஒரு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணோம். முதல் ஃபோன் கால் ஏபிஎன் சுவாமி டீமுக்கு ஃபோன் போட்டபோது ஸ்ரீமதி சுபத்ரான்னு அவள் வந்து இன்னொரு ஸ்க்ரீனிங்கில் பிஸியாக இருந்தாள். அண்ட் அவள் வந்து ராத்திரி 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறான். ஸோ அவளோட டெடிக்கேஷன் பார்த்துக்கணும் நம்ம. இங்கே ஸ்ரீமதி சுபத்ரா அண்ட் ஸ்ரீமதி ஸ்ரீரஞ்சினி 2 பேரும் வந்து அமேசிங். நம்ம வந்து ஸ்டூப்பிடாக கேள்வி கேட்கலாம், எப்படி இதை நம்ம வந்து எப்படி ப்ரொஜெக்டர் எவ்வளோ எந்த மாதிரி ப்ரொஜெக்டர் செட் பண்ணணும், க்ரௌட் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு கேட்டால் கூட ரொம்ப பொறுமையாக அவள் பதில் சொன்னான். லாட் ஆஃப் கைடன்ஸ் ஃப்ரம் தேர் டீம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுவாமி தேசிகனுக்கு நம்மளோட தேங்க்ஸ் சொன்னோம். அடுத்தது பாஞ்சஜன்யம் ட்ரஸ்ட்டும் ஏபிஎன் சுவாமி டீமுக்கு. ஸோ அதுதான் ஐ ஹவ் சீம்லெஸ்லி காட்டன் இன்டு திஸ் டாபிக் போட்டிருக்கு. பாஞ்சஜன்யம் ட்ரஸ்ட் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு ஏபிஎன் சுவாமிக்கு தோணினதே ஒரு நம்மளோட பாக்கியம்னு சொல்லணும். அதே மாதிரி இப்போது நான் ஒரு கணக்கு புள்ள, எனக்கு வந்து டெக்னாலஜி பற்றி அவ்வளோ தெரியாது. ஸோ அது மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கிறவா இன்னொரு ஃபீல்டில் தெரியாதுன்னு ஒரு அசம்ஷன், ஒரு ப்ரிசம்ஷன் இருக்குது. ஏபிஎன் சுவாமி டீம்லாம் வந்து உபன்யாசம் பண்ணுறவா, நம்மளை மாதிரி டெக்னாலஜிலாம் தெரியுமோ தெரியாதோன்னு நினைக்கிறவாளுக்குலாம் இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். இது ஏன்னா தே கேன் டூ எனி திங் அப்படின்ற, அதாவது சுவாமி வேதாந்த தேசிகர் மாதிரி தே ஹவ் ப்ரூவன் தட் ஆல் ஆஃப் தர் சிஷ்யாஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எவ்ரி திங். சுவாமி தேசிகன் வந்து வெறும் கிரந்தங்கள் மட்டும் எழுதாமல் கிணறு வெட்டினார், கணக்கு மேத்தமேட்டிக்ஸில் புலியாக இருந்தார், நிறைய ஒரு பிற மதத்தை சார்ந்தவங்கள் வந்து இன்னொரு மதத்துக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு இருந்ததுன்னா அதுக்கு வந்து நிரசனம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கார். அதுக்கு உதாரணமாக வந்து ஏபிஎன் சுவாமி ட்ரஸ்ட் இப்போது வெறுமனையே உபன்யாசம் மட்டும் போகாமல் அவள் வேரியஸ் வேஸ் இன் விச் தே கேன் ஸ்ப்ரெட் த நியூஸ் அதை பண்ணியிருக்கா. அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம. அப்புறம் பின்னர் இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு நான் கமர்ஷியல் மூவி போடலான்னு சொன்ன உடனே கேள்வியே கேட்காமல் நீங்கள் இந்த டெம்பிள் வென்யூ யூஸ் பண்ணிக்கோங்க, அன்றைக்கி வீல் அலாட் யூன்னு 3 வாரம் முன்னாடி சொன்னால் வாலண்டியர்ஸ் அமேசிங். எங்கள் வாலண்டியர் டீமில் வந்து 5 பேர் வந்து -15, -20 வெளியில் நின்றுண்டு ஸ்னோவில் நின்றுண்டு கார்லாம் வந்து ப்ராப்பராக பார்க் பண்ணோம். வருவாளுக்கு தே ஷுட் கெட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஹியர் ஸோ தட் தே ஷுட் ஹேவ் எனி டிஃபிகல்ட்டி ஆஃப் கன்ஃபியூஷன் இன் பார்க்கிங் ஆல் த ஸ்டஃப் மாதிரி வெளியில் நின்றுண்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் -20 நின்றுந்தான்னா யூ ஷுட் ரியலி அப்ரிஷியேட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் தே ஹவ் டன். அதே மாதிரி உள்ளே இருந்த வாலண்டியர்ஸ் ஸ்னோ படிஞ்ச பூட்ஸ் வந்து வேற எதுலையும் ஈரமாகக்கூடாதுன்னு அதுக்கு தனி கவர் போட்டு, கோட்டுக்கு தனி கவர் போட்டு ப்ரொஃபஷனலாக அதுக்கு ஒரு டோக்கன் இஷ்யூ பண்ணி, இன்னொரு வாலண்டியர் வந்து இந்த மாதிரி பேட்ஜ் பண்ணி, அந்த மாதிரி ஒன்னொன்னும் ரொம்ப அழகாக பண்ணினா. ஐ ஆல்சோ ஹேவ் டு தேங்க் த ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ். இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கவா எங்களோட கோவில் ஆண்டாள் கோஷ்டியை சேர்ந்தவாவா. ஸோ இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஐ திங்க் திஸ் வில் ப்ராபப்ளி பி த லாங்கஸ்ட் ஃபீட்பேக் ஆஃப் அவர். இது முதல்ல 30 பேர் நான் ஆரம்பித்த ஈவெண்ட், இன்றைக்கி முதல் ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட 80-90 பீப்புள் வந்தா. அடுத்த ஈவெண்ட்டுக்கு திருப்பி 70 பீப்புள் ஹவ் சைன்ட் அப். ஸோ 2வது ஸ்க்ரீனிங் February 23 அன்றைக்கி வச்சுருக்கோம். அதை ஏபிஎன் சுவாமி டீம் ஹஸ் ஜஸ்ட் அப்ரூவ்ட் இட். அந்த மாதிரி இது முடியாமல் போயிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. இப்போது அந்த திரைப்படத்தை பற்றி ஒரு 2 வார்த்தை, இது வரைக்கும் அதை பற்றி சொல்லணும்னு ஆரம்பித்து அதுவே சொல்ல முடியல, அவ்வளோ இருக்குது நம்ம கவர் பண்ண வேண்டியது. இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா ப்ரொஃபஷ்னல்ஸ்ன்னு தான் தோன்றுறது, ப்ரொஃபஷ்னல் ஆக்டர்ஸ்ன்னு தான் தோன்றுறது. அவ்வளோ தத்ரூபமாக எமோஷன்ஸ், அந்த சினாரியோஸ் அண்ட் செட்டிங்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட்டை ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணியிருக்கா. சினிமாட்டோகிராஃபி, அதை நம்ம வந்து எடிட்டிங் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக சொல்லணும். நம்ம எந்த ஆர்டரில் வந்து நம்ம இந்த ஸ்டோரியை சொன்னால் எல்லாருக்கும் புரியுன்றது வந்து ஒரு இமேஜினேஷன். அதை ஏபிஎன் சுவாமி அண்ட் ட்ரஸ்ட்டுக்கு நம்ம வி ஹவ் டு கிவ் த கிரெடிட். அதே மாதிரி இந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு காப்பிரைட் கொடுத்தா. அந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரூல்ஸ் அது வந்து அமேசிங். ஒரு கார்பரேட் சினாரியோவில் எப்படி பண்ணுவாலும் அந்த மாதிரி பண்ணியிருந்தா. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ரைட் ஃப்ரம் த பிகினிங். சில பேருக்குலாம் வந்து படம் பார்க்கும்போது தான் கண் டைலேட் ஆச்சு. அடியனுக்கு இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் சில பேர்லாம் வந்து ஹூ டெல்ட் வித் த சென்னை டீம் ஹூ சா சம் ஆஃப் த ட்ரெய்லர்ஸ். நாங்கள்லாம் பேசும்போது முன்னாடியே தெரிஞ்சுடுது எங்களுக்கு இப்படி தான் இருக்க போகிறது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னு. ஸோ வி ஆர் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஃபார் கண் அப்படியே தார தரையாக கொட்டுறதுக்கு தான் வந்தோம் நாங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரில. ஐ திங்க் ஐ ப்ராப்ளி பீன் போரிங் ஜஸ்ட் டாக்கிங் என்ட்லெஸ்லி. என்னோட மைண்டில் அவ்வளோ இருக்குது சொல்லணும்னு, அதனால் பேசிகிட்டே இருக்கேன். எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப அடியனோட சாஷ்டாங்க பிரணாமங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ கம்யூனிட்டிக்கு நிறைய விஷயம் கற்றுக்கணும். அது வந்து தேசிக ஸ்தோத்திரமாக இருந்தால் சரி, பிரபந்தமோ தேசிக பிரபந்தமோ இல்லை 4000 பிரபந்தமோ இல்லை அவரோட வியாக்கியானங்களோ அந்த மாதிரி நம்ம கற்றுக்கணும். ஏபிஎன் சுவாமி மாதிரி ஆச்சாரியன் திருவடி தொழணும். அவர் மூலமாக நம்ம வந்து பக்தி பிரபத்தி அடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடியன் தாசன். நமஸ்காரம். என் பேர் ஸ்ரீவத்சன் அடியன். பேர் சந்தியா. ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு புரியல தெரியல. பிகாஸ் ஐ எம் அமேஸ்ட் அட் த வே த ஹோல் ஃபிலிம் ஹேஸ் பீன் டேக்கன் அண்ட் ப்ரெசன்டட். ஏபிஎன் சுவாமி ரொம்ப பாடுபட்டு சிரமப்பட்டு இந்த இது நம்மளுக்கு கொடுத்துருக்கார். தேங்க்யூ வெரி மச். And இங்கே லோக்கல் வாலண்டியர்ஸ், கேரளாவில் வாலண்டியர்ஸ், ஐ நீட் டு மென்ஷன் ரியலி தட் ரைட் ஃப்ரம் கோட் செக் டு ஷூஸ் அண்ட் ஸ்டாஃப் அண்ட் த வே திஸ் ஹஸ் பீன் ஆர்கனைஸ்ட் திஸ் இஸ் அமேசிங் அமேசிங் அமேசிங். Despite slight snowfall today, there was a lot of people around and I believe there are 70 more people in the waiting list, and there's a second screening also scheduled for 23rd of February. All the very best to this Goshti. Thank you. श्रीमान वेंकटनाथाचार्य कवितार्केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाश्रुति அடியன் அரவிந்த் திரிவிக்ரமன். இப்போ இந்த இந்த படம் பார்த்து இந்த ஐம் லாஸ்ட் ஃபார் வேர்ட்ஸ். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நிறையா அங்கே இங்கே சில உபன்யாசங்களில் தேசிக சரித்திரம்லாம் கேட்டிருக்கேன். பட் இந்த அளவுக்கு டீட்டெயிலில் வந்து பார்த்ததில் வந்து இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் சுவாமி தேசிகன் பற்றி, அவரோட கன்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி. அதை நினச்சி அதை எடுத்து நான் புரிஞ்சுட்டு என் குழந்தைக்கெல்லாம் கூட பாஸ் டவுன் பண்ணி அடுத்த வர ஜென்ரேஷன்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வருது. இது வரைக்கும் உபன்யாசங்களாக கேட்டுட்டு நிறைய அப்படியே இது வரைக்கும் விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. நான் அதை பார்த்ததுக்கப்புறம் வந்து காலக்ஷேபம் கேட்குறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியறது. இதுக்கு ஆப்வியஸ்லி ஆச்சரிய அனுகிரகம் இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் நடந்து எல்லாருக்கும் ஆல் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சுவாமி தேசிகனோட ஒர்க்கெல்லாம் எல்லோரும் தெரிஞ்சுண்டு சின்ன பசங்களுக்கு குட்டி குழந்தைகளுக்கு என்ன வாயில நுழையுமோ அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தா அவரோட ஒர்க்கு இன்னும் செவரல் ஜென்ரேஷன்ஸ்க்கு பாஸ் டவுன் பண்ண முடியும். இந்த மூவி வந்து ஐ ஹோப் என் குழந்தை எல்லாரோட குழந்தைகளும் பெருசாக வளர்ந்து பார்த்து அதுலேருந்து நல்லா தெரிஞ்சு அவா பேரன் பேத்திகளுக்கெல்லாம் கூட வந்து பாஸ் டவுன் பண்ணணும். தேங்க்யூ ஏபிஎன் சுவாமி. ரொம்ப ரொம்ப நன்றி. நாதாரிய கவிதார்கேசரி வேதாந்தாச்சாரியமே சன்னிதத்தாம் சதாகிருதி. ஸ்ரீ ஏபிஎன் சுவாமிக்கு எங்கள் கிருதிஜ்ஞையை தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப உருக்கமாக இருந்தது. ரொம்ப அமேசிங் எஃபர்ட். இதை எல்லா இடத்துக்கும் பரப்பணும். வி ஆர் வெரி ப்ரவுட் டு பி அண்ட் வி ஆர் வெரி ப்ரிவிலேஜ் டு பி in Canada today in Toronto first screening here. நிறைய கூட்டம் வந்திருந்தது. இவெல்லாம் நம்புறேன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சரி. அடியன் ராமானுஜதாசன். ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பார்த்து. ரொம்ப நன்னா தேசிகரோட லைஃப் எல்லாம் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கும் என்னோட அக்காவுக்கும் எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. அவளும் இப்போது ஒரு சொல்ல போகிறேன். It was very nice. It was a beautiful, beautiful depiction of Sri Vedanta Desika's life, and it's a very important part of our tradition and our culture So thank you to Sri APN Swami for bringing this to us, and to all the organizers here. Thank you. By APN Swami was ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரே உருக்கமா இருந்தது. நான் மூவி பூரா ஒரே கண்ணில் பூரா ஜலம், ரொம்ப உருக்கமாக இருந்தது. வேதாந்த தேசிகரை கேட்குறதுக்கே ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. இது இந்த பண்பாடை நம்ம வளர்க்கணும், நம்ம குழந்தைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கெல்லாம் வளர்க்கணும் இந்த பண்பாட்டை. அதுதான் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ். அண்ட் அப்படியே மன நிகழ வச்ச டயலாகும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. It was a very, thrilling experience. Most of the time அப்படியே மயில் கூச்சல் எடுக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வெரி வெல். அதுவும் APN சுவாமி ரொம்ப அற்புதமாக அது ஒவ்வொரு ஸ்லோகமும் பாட்டும் தத்ரூபமாக காமிச்சிருக்கார். We really enjoyed it. And கடைசி சீன் நாலு பெருமாளும் வருது, ரொம்ப நல்லாவே இருந்தது. அது நம்மளே அங்கே போயிடலாம் மாதிரி இருந்தது. அது மாதிரி உருக்கமாக இருந்தது ரொம்ப. அதான் என்ன சொல்ல முடியும், கண்டாவதாரம் என்று கன்னடாவதாரமா கண்டாவதாரம் வெங்கடநாதம் கவிதார்த்திய சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம ஸ்ரீமதே ரிங்கமாந்த மகாதேசிகாய நம. டுடே கண்டாவதாரம் இன் டொராண்டோ இட்ஸ் an amazing experience. In this commercial world, for somebody to go and do something like this without expecting any return for this pure purpose is just spreading devotion is unbelievable. I feel a little more obliged now. Ivlo kashtapatte va kaapathirka nam edho carelessa suthin irukka mari feeling vandurudhu. Nam edana pannanumo innu konjam inda ivlo kashtapatte kaapathina granthangalukkum இந்த பெருமாளுக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணணுமோன்னு ஒரு ஒரு தாட்டோட we have to take leave and then we should implement it. Hats off to APN Swami for getting this done. Thanks a lot. Educational and inspiring. We are all very fortunate to be part of this culture, and occasions like this we need to remind us of the value of our culture, and also to pass on our traditions and beliefs to the next generation. So please, we have to thank all those organizers for taking the time and trouble to organize such functions. May God bless them all. Swami Sharanamai. Thank you. Tamil lo konjam pesidu. Inikku oru arumiyana naal எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு சாமியை பற்றி எல்லாம் பார்த்து மனசு சந்தோஷப்பட்டு உருகி அழுது சிரித்து பிரமித்து எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்கள். தேசிகர் இந்தியா முழுக்க சுற்றி எல்லாம் பண்ணார். இப்போ நம்மளை தேடிட்டு கனடாக்கும் வந்துட்டார். இங்கே நாம் எல்லோரும் அதை நல்லா ரசித்தோம். இன்னும் எனக்கு இன்னொரு எண்ணம் தோன்றுறது, இவ்வளோ நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி சாமி பற்றி இருக்கிறது நம்மளோட மட்டும் போயிடக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு போகணுன்னா இங்கே இருக்கிற வாழ்க்கை அவ்வளோவா தமிழ் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம்தான் தெரியும் அவளுக்கு. சில பேருக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் இது அட்லீஸ்ட் இங்கிலீஷில் எடுக்க முடியாது, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ்லையானு போட்டு அப்போ குழந்தைகளும் பார்த்து அவளும் ரசித்து அவளும் நம்ம கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஊண்டுகோலாக இருக்கணும். அதனால இதை கொஞ்சம் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸில் போடணுன்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். இவ்வளோ அருமையான முயற்சி எடுத்து கொண்டு வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றி. தேங்க்யூ. This is beyond expression. One has to enjoy by seeing it. We had a wonderful day, and we thank everyone who took part in giving us a chance to watch this. Thank you. Excellent movie. This எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. நான் நிறைய சீனில் கண்ணில் தொட்டி தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ தூரம் ரொம்ப தத்ரூபமாக எடுத்துருக்காது. இது ஸ்பான்டேனியஸாக நிறைய ஃபீலிங் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. எப்படி சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி ஒரு மூவி கொடுத்ததுக்கு APN சுவாமிக்கும் பாஞ்சஜன்ய ட்ரஸ்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் நிறைய இந்த மாதிரி மூவியை நிறைய இது பண்ணிவிட்டு நம்மளோட சனாதன தர்மத்துக்கு நல்லா இது பண்ணணும். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த மூவியை வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்குறேன். பட் பெரியவாலாம் சொல்லியிருக்கா, எல்லோரும் சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் அவ்வளோவா இல்லை. பட் இந்த மூவியில் பார்க்கும்போது எங்களே மறந்து போய் அப்படியே யாரும் ஒன்றும் ஸ்பீச்லெஸ், அதாவது எதுவுமே பேச முடியல. அந்தளவுக்கு ரொம்ப தத்துரூபமாக நடிச்சிருக்கா. எல்லாருமே நடிக்க தெரியாதவாலெல்லாம் வச்சு நடித்து இந்த மூவியை வந்து ரொம்ப ப்ரொடக்ஷன் லெவலில் கொண்டு வந்து அந்த கேபிஎன் சுவாமி அவர்களுக்கு ரொம்ப பாராட்டுக்கள். அதே சமயம் வந்து நமக்கு கிடைச்ச ரொம்ப பொக்கிஷம் அவர். ஏன்னா இந்த மாதிரி மூவியை வந்து நம்மளுடைய ஜெனரேஷனுக்கெலாம் எல்லாருக்குமே பரப்பி கொடுத்துருக்கா. ஸோ இதை நம்ம 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 எல்லாருமே உணர்ந்து அதை காப்பாற்றி நம்ம நம்மளுடைய அந்த கல்ச்சரும் அந்த பெரிவாளுடைய அந்த அனுகிரகோடைய ஆசீர்வாதத்தோடு நம்ம எல்லாருமே நல்லபடியாக கடைப்பிடிச்சி நம்மளுடைய அந்த அதோடைய அந்த அந்த கல்ச்சருடைய அந்த புனித தத்துவத்தை உணர்ந்து எல்லா இப்போ வர ஜெனரேஷனுக்கெலாம் நல்ல ஒரு பெரிய ஒரு இதுவாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் மூலிமா விளக்கி கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப ஆனந்த கோடி நமஸ்காரம் எல்லாருக்குமே. தேங்க்யூ. ஸ்ரீமதே ராமானுஜாய நம, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம. இன்றைக்கி வந்து டொராண்டோவில் கண்டாவதாரம் ஸ்க்ரீனிங் நடந்து, கண்டாவதாரம் கனடாவில் முதல் தடவை ஸ்க்ரீனிங் ஆனது வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்த மூவி. ரொம்ப நிறையா விஷயங்கள் நம்ம இன்னும் கற்றுக்கணும், நிறையா காலக்ஷேபம் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தானா வெளிப்படையாக தெரிஞ்சுது. அது இன்னும் மேலும் மேலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியரை வேண்டிக்கிறேன். அடியாட்டாபானதாசன் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதித்தம் சதாஹிருதி. It's a real good opportunity for us to be part of this satsangam, and also thanks to our Raghuveer Swami for arranging this wonderful screening. So this is இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் வந்து கனடாவில் அரேஞ்ச் பண்ணுறது வந்து இட் இஸ் ரியல் குட் திங், எஸ்பெஷலி ஃபார் த யங்கர் ஜெனரேஷன். நம்மளுடைய ப்ரொசீஜர்ஸ், நம்மளுடைய சம்பிரதாயங்கள்லாம் அவளுக்கு தெரியறது வந்து இட் இஸ் அ ரியல் குட் what is that? It's showcasing the real good concepts and the principles and procedures. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுவாமி தேசிகன் பற்றி இத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ மூவி எடுத்து கொடுத்துருக்க ஏபிஎன் சுவாமிக்கும் எங்களுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள் அண்ட் தேங்க்ஸ். ஸ்ரீ குருப்யோ நமஹ. Hi all, this is Sridhar. I am from Telugu, but I watched this movie in Tamil. So even though it is in Tamil, I can understand everything. So the only one point I can say is during this fast pace of Western culture, everyone including Indians are also going forgetting our culture, but this movie promotes how we have how our old generation have identified different kinds of routines, how they have performed in the past. We should learn from them, and we should tell our children's to implement all this, and we should not forget our culture. So I really impressed how the movie has written and directed, and how the Sri Ranganatha Swami Temple and ideals are being how we protected. So I really impressed that. So thank you all. Thanks for giving this opportunity. Torontoல பேசுறேன். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த 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 ஒரு 1.5 to 3 hours 3 hours நடந்த இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி 14th 15th century என்ன நடந்ததுங்கிறது நல்லா தெரிஞ்சது. இதை ஃபர்தராக பண்ணிகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் வா. மகாதேசிகாய நமஹ. இன்றைக்கு கனடாவில் வெண்டாவதாரம் கனடாவதாரமாக வந்ததுங்கிறது வந்து நம்மெல்லாம் பண்ண ரொம்ப பெரிய பாக்கியம். இந்த மூவியை பற்றி நம்மெல்லாம் பார்த்து யூடியூப்பில் டீசர்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப எப்படி இருக்குமோன்னு நானும் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமாக வந்து இன்றைக்கி அந்த மூவியை பார்த்தோம். எப்பேற்பட்ட மூவி, அற்புதமான விஷயங்களை ரொம்ப அழகாக எடுத்து ஸ்ரீ ஏபிஎம் சுவாமி அண்ட் ஹிஸ் டீம் ரொம்ப மெனக்கட்டு ஒவ்வொரு மைன்யூட் விஷயங்களையும் அதை நமக்கு சரித்திரத்தில் இருக்கிற விஷயங்களை ஒரு கோர்வையாக அதே சமயம் ஒரு விவரணமாகவும் சொல்லி நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கா இந்த மூவியில். இந்த மூவி ஒரு ஃபண்டாஸ்டிக் மூவி. இந்த மாதிரி நமக்கு வந்து அற்புதமான பல மூவிகளை வந்து ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி டீமும் பாஞ்சஜன்யம் ட்ரஸ்ட்டும் நமக்கு கொடுக்கணுங்கிறது அடியனுடைய பிரார்த்தனை. இந்த மாதிரி ஒரு மூவியை இப்போது நம்ம இங்கே வந்து நம்ம அட் அவர் ஹோம், இட் இஸ் ரீச்சிங் அவர் ஹோம்ங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுத்ததுங்கிறது வந்து ரொம்ப ஸ்லாக்கியமான விஷயம். இது மேலும் பல மூவிகளை நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கும் தேசிக சம்பிரதாயத்திற்கும் இதை கொடுக்கணும்னு அடியினுடைய பிரார்த்தனையை தெரிவிச்சுட்டு, இந்த மாதிரி இந்த மூவி வந்து இன்னும் பல நாடுகள்லேயும் பல பிளேசஸ் இன் மெட்ராஸ் ஆர் அரவுண்ட் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அங்கேயும் நிறைய தடவை ஸ்க்ரீன் ஆகணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு, தேங்க்யூ ஃபார் ஆர் வாலண்டியர்ஸ் ஹூ ஹவ் டெஃபினெட்லி புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் ஃபார் திஸ். இது வந்து ஒரு பேர்பட்ட ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் இது நிச்சயமாக சாத்தியமில்லை. ஸோ விஷிங் தெம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் மோர் ஸ்க்ரீனிங்ஸ் இன் கனடா. ராமாவதாரம் ஞானவேராட்சம் ஸ்ரீமத் வேங்கடநாதன். நாங்கள்லாம் வந்து மிஸ்ஸஸ் ஆகல் ஒரு சின்ன கோஷ்டி வச்சுருக்கோம். சௌந்தர் சுவாமின்னு அவர் தான் எங்களோட ஒரு தான் சின்ன குரூப் ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் அந்த கோஷ்டியில் இருக்கோம். இந்த கண்டாவதாரம்ன்ற ஸ்க்ரீன் பார்த்துட்டு அந்த காலத்துக்கே அவர் கொண்டு போயிட்டார். நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தோம். எமோஷன் ஆகிடும் சார். இது எமோஷன்ஸ் ஆஃப் தி மூவி. இது even the greatest actors have not done like that. And அப்புறம் பாட்டுகள் இருந்த பாட்டுகள்லாம் ரொம்ப பிரமாதம். எனக்கு இன்னும் அந்த காலத்தில் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடின ஒரு குரல் கேட்டது எனக்கு. எல்லாரும் ரொம்ப ஃபுல்லாக அனுபவித்தோம். இந்த எஸ்பெஷலி அந்த கடைசி சீன் வந்து சோ டச்சிங். அப்படியே ரொம்ப கண்ணிலே அந்த ஜலம் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ரொம்பவே மூவிங்காக இருந்தது. முஸ்லீம் இன்வேஷன் திருவாரூர் படிச்சிருக்கோம். ரெண்டு மூணு நாட்டி படிச்சிருக்கோம், ஒரு வாட்டி இல்லை படிச்சு. அதெல்லாம் தேசிகரோட அப்படியே வாழ்க்கையை கொண்டு வந்துட்டாரு ஏபிஎன் சுவாமி. தேசிகரோட வாழ்க்கையை அப்படியே கொண்டு வந்து அவ்வளவு நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேசிகரை பத்தி எனக்கு நான் ரொம்ப படிச்சது கிடையாது. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மூவி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். I want him to do even for Ramanujar also. If he does some actual movie for Ramanujar, that will be great. Thank you. உபன்யாசத்துல நிறைய கதையை கேட்கிறோம், நம்ம புஸ்தகத்துல படிக்கிறோம். ஆனா இந்த மாதிரி சலச்சித்திரத்துல வந்து அந்த உபன்யாசமும் அந்த கதையும் சேர்த்து பார்க்கும்போது மனசு அப்படியே உருகி என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு அருமையா இருந்தது. இதெல்லாம் கொண்டு வந்து இங்க டெலிகாஸ்ட் பண்ணல. தேங்க்யூ சோ மச். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கோஷ்டியா வரணும். நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். Is it rolling? I just wanted to say a few words. I'm going to speak in English. So எனக்கு வந்து I don't really know a lot about Vedanta Desikan. So I learned a lot from this video, and one thing really hit me hard is the fact that digital medium is very powerful. நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் இந்த மாதிரி ஒரு படத்தில் பார்த்தா it makes a huge impact. So definitely thank you to APN Swami team for putting together this movie, and hope you make more movies, especially for the next generation, so they can understand, they can learn our Sanatana Dharma and take this forward. Thank you. தூ புல்வன் துதித புனிதனவன் தூய மறைகளில் தலைவனவன் அவன் தூ புல்வன் துதித புனிதனவன்.